நாலாம் தேதி 13 22 31 தேதியில பிறந்தார்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட காலம். நாலு 13 22 31 40 49 58 67 76 இந்த காலகட்டங்களில் நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும். ஒரு திருப்புமுனை காலகட்டங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் இந்த 4 13 22 31 40 49 58 67 76 நாலாம் நம்பர் பிறந்தவர்களுக்கானது, ராகுவினுடைய அம்சத்தில் பிறந்தவர்களுக்கானது இந்த விஷயங்கள். சரியா, இப்போ அடுத்த மொபைல் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் என்ன பயன்படுத்தலாங்கிறத பார்த்துடலாமா? ஊராடம் தனுசு ராசி சொல்லுங்க சார். ஓகே சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க. சந்தியா சிவகுமார் 20 தேதி பிறந்திருக்கீங்க. உங்களுக்கான முதல் விஷயம் முன்னாடி சொல்லிட்டாங்க, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணா வீடியோவை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல ப்ளீஸ் கால் பண்ணி பாருங்க. ராகுக்கு வந்து கேசமா இருக்குது. மிதுனம் மிருக சிருஷம் கண்டிப்பா நீங்க எழுதுறத கான்ஸ்டா ஈஸியா கொஞ்சம் இந்த டேக் அப் ஆகக்கூடிய ஒரு பிளேனோட போட்டோ இது. ஓகே, உங்க வாழ்க்கையும் டேக் அப் ஆகணும் சரிங்களா ராகு? இது வந்து 4 மேல பார்த்தா. ஆமா, ஏன் இந்த டேக் அப் பண்ணனும்ங்கிற விஷயத்து சோஃபியா நீங்க 13 தேதி பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு நம்ம நம்பர் தான் போறது. இப்ப ராகுக்கு ஏன் டேக் அப் னு ஒரு விஷயம் வச்சிருக்கோம், யாருக்கா சொல்ல முடியுமா? யாருக்கா தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. ஏன் டேக் அப் னு வச்சிருக்கோம்? டேக் அப் னா பெருசா இருக்குறதால ராகு சொல்லலாம். அதனால சொல்றீங்களா? ம், ஏர்களா ராகு சொல்றீங்களா? யா நான் சொல்லுங்க பாப்போம். டேக் அப் ஏன் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படின்னு போட்டிருக்காரு ஒருத்தர், சிவசங்கர் எஸ். தெரியுது இல்லை? ம், அவருடைய ஃபோட்டோ தெரியுது இல்லை? தெரியுது. ஓகே ஓகே, இந்த சைடு ஹி ஹேஸ் ஃப்ளைட் அப்படின்னு ரவிசங்கர் போட்டிருக்காரு. புரியல ரவிசங்கர், ஹி ஹேஸ் ஃப்ளைட்னா அவர்கிட்ட ஃப்ளைட் வந்து பறக்குங்கிறதா தான் சொல்கிறாரோ? அதாவது ஒரு சின்ன எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல, பாம்பு எப்பவுமே மேல படம் எடுக்கும் பாத்திருப்பீங்களா, மேல மேல தூக்கும் தலைய. இத பாத்தீங்கன்னா பாம்பு மேல தூக்குற மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும். அதாவது எப்பயுமே வந்து கீழே படுத்துக்கிற பாம்பு மேல படம் தூக்கும். பாம்பு படம் எடுக்கும் ராகுவினுடைய அம்சம்ங்கிறதால ராகு எப்பயுமே படம் எடுப்பாரு நல்லா தூக்குற. அது மாதிரி டேக் அப்ங்கிறது மேல தூக்குறது தானே, மேல் மேல் நோக்கி பயன்படுறது இல்லையா? அப்போ ராகு அம்சத்துல இருக்கிறவங்க இந்த டேக் அப் பயன்படுத்தலாம். சூப்பர் சூப்பர். அதேமாதிரி ப்ளூ ஸ்கை பயன்படுத்தலாம். நீங்கள் பாருங்க, ப்ளூ ஸ்கை கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓ ஓகே. அதேமாரி எல்லோ கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லோ ஸ்மைல் பிக்சர் இருந்தாலும் அதையும் பயன்படுத்தலாம். நீங்கள் ஸ்மைல் பிக்சர் கொடுக்கல, நான் நீங்கள் ஸ்மைல் பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லோ கலரில் பயன்படுத்தலாம். ஓகே ஓகே சூப்பர். இது வந்து 4 தேதி பிறந்தவர்களுக்கு. அடுத்தது 5